ஓ, இங்க இருட்டா இருக்கு. என்னால உங்களை பார்க்க முடியல. ஓ, ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டேன். ஒளி இல்லாம நாம என்ன செய்வோம்னு யோசிக்கிறீங்க, அப்படிதானே? சரி வாங்க, இன்னைக்கு நாம ஒளிய பத்தி பேசலாம். ஆரம்பிக்கலாமா? ஒளி ஃபோட்டான்ஸால ஆன ஆற்றலோட ஒரு வடிவம். ஃபோட்டான் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளியோட ஒரு சின்ன யூனிட். ஒளி எப்படி பயணம் பண்ணுதுன்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். சொல்ற, ஒளி தனித்துவமானது. அது துகளாவும் அதே நேரம் அலையாவும் செயல்படும். இது வெவ்வேறு விதமான மேட்டரோட வெவ்வேறு விதமா நடந்துக்கும். ஒளி ஒரு பொருள் மேல பட்டு அதுக்குள்ள ஊடுருவி போனா அந்த பொருளை நாம ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். இப்ப நாம ஒண்ணு செய்யலாம். ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்துக்குவோம், ஒரு டார்ச் அதுக்கு நேரா அடிப்போம். ஒளி அதுல ஊடுருவி போறது தெரியுதா? சரி, இதுல இருந்து தண்ணி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுன்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி சில பொருட்கள்ல ஒளியால ஊடுருவி போக முடியாது. அந்த பொருள் மேல அது பட்டதுக்கு அப்புறம் அதோட பாதைய மாத்திக்கும். இந்த பொருட்களுக்கு பேரு ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். உதாரணத்துக்கு மரம், இப்ப நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மொபைல், அதோட நீங்களும் தான். ஆமா, மனிதர்களும் ஒபேக் தான். சில பொருட்கள் ஒளி பாதி ஊடுருவி போறதுக்கு அனுமதிக்கும். அததான் நாம டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பிளாஸ்டிக், பட்டர் பேப்பர் மற்றும் ஃப்ராஸ்டட் கிளாஸ். எது வேகமா பயணிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அது ஸ்பேஸ் ராக்கெட் இல்ல. வெல், அது ஒளிதான். வெற்றி இடத்துல இடையூறே இல்லாததால இந்த ஒளி ஒரு நொடிக்கு 0.1 மில்லியன் மைல்ஸ் வேகத்துக்கும் மேல பயணிக்குது. ஓகே, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்கிற தூரம் 93 மில்லியன் மைல்கள். ஆனா ஒளி பூமி அடையிறதுக்கு வெறும் 8 நிமிஷங்கள் தான் ஆகுது. இது உண்மையிலேயே நம்ப முடியாத வேகம் இல்லையா? ஒளி வெவ்வேறு மீடியம் வழியா பயணிக்கும் போது அதோட வேகம் குறையும், அதோட சில நேரம் வளையும். ஒளி வளையக்கூடிய இந்த நிகழ்வை நாம ரிஃப்ராக்ஷன் சொல்றோம். ஒரு பீக்கர் எடுத்து தண்ணிய நிரப்புங்க, அதுக்குள்ள பென்சில வைங்க. இப்ப நல்லா கவனிங்க, பென்சில் வளைஞ்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இல்ல இல்ல, இந்த பென்சில் ஒன்னும் வளையல. உண்மையிலேயே இங்க என்ன ஆகுதுன்னா ஒளி கதிர்கள் இங்க சிதறுது, அதனாலதான் பென்சில் வளைஞ்ச மாதிரி தெரியுது. ட்ரிவியா டைம். மனிதர்கள் பயோலூமினசென்ட்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அர்த்தம் அவங்க ஒளிய வெளியிடுவாங்க. ஆனா சாதாரண கண்ணால பார்க்க முடியறத விட 1000 மடங்கு பலவீனமா இருக்கும். ஒளி பூமியிலிருந்து நிலாவுக்கு போக தோராயமா 1.2 நொடிகள் எடுத்துக்குது. என்ன நண்பர்களே, உங்களோட அறிவு பசிக்கு நான் நல்ல தீனி கொடுத்திருக்கேன்ல. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து பாருங்க. இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன்.